ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் குக் வித் பானு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்கை தான் பார்க்க இதோட அளவுகளை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க பூவை யூஸ் பண்ணி மிளகு பால் எப்படி தயாரிக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம் இந்த மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க நம்ம டெய்லி டீ காஃபிக்கு கபம் ஆஸ்துமா எல்லா பிரச்சனைகளுக்கும் இது ஒரு சிறந்த மருந்தாக இருக்குது ஸோ இந்த பூ கிடச்சதுன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இதை காய வச்சு பவுடர் பண்ணி ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க அந்த பவுடரை கூட நீங்கள் ரெகுலராக பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்கும் கூட இது ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுதான் தூதுவளை பூ இந்த மாதிரி தான் இருக்கும் பனக்கல்கண்டும் ஏலக்காயும் எடுத்துருக்கோம் அரை லிட்டர் பால் எடுத்துருக்கோம் பனக்கல்கண்டையும் ஏலக்காயையும் பவுடர் பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கோம் இப்போது இந்த பூவை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பூவுக்கு பின்னாடி இந்த மாதிரி காம்பு இருக்கும் அந்த காம்பை கில்லி எடுத்துக்க போகிறோம் ஒரு சில காம்பில் முள் இருக்கும் ஸோ கேர்ஃபுல்லாக கிள்ளிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி சின்ன முள்ளாக இருக்கும் ஸோ போது பார்த்து கேர்ஃபுல்லாக கில்லி எடுத்துக்கோங்க இப்போது எல்லா காம்பையும் இதே மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது மிளகு பால் தயாரிக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில் அரை லிட்டர் அளவு பால் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கிளீன் பண்ணி வச்சிருக்கிற தூதுவளை பூவையும் ஆட் பண்ணிக்கலாம் பால் காய்ஞ்சதுக்கப்புறம் தான் பூவை ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்ம முதல்லையே போது ஊரில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே பால் காய காய இறங்க ஆரம்பிச்சிடும் பூவோட கலரும் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் இப்போது பனக்கல்கண்டோட பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம் உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி இதில் ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ அளவுக்கு பூ வெந்து வந்திருக்கு இப்போ கொதிச்சு ஆடை கட்ட ஆரம்பிச்சிருக்கு பாருங்க அதை நல்லா கலந்து விடுங்க இந்த ஸ்டேஜில் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் வந்து கால் டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் வரைக்குமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் முழு மிளக தட்டி ஆட் பண்ணியிருக்கோம் மிளக இந்த மாதிரி தட்டி ஆட் பண்ணும்போது நல்ல ஃப்ளேவரும் கிடைக்கும் அதில் இருக்கிற காரமும் இறங்கும் முழு மிளகு வேண்டான்னா நீங்கள் மிளகு தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போது பாலை நல்லா கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணியிருக்கோம் இப்போது வடிகட்டியில் வடிகட்டி நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த ஹெல்த்தியான ட்ரிங்கை குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் குடிக்கலாங்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய இந்த ட்ரிங்கை நீங்களும் எடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ